Hi friends, welcome to my channel. என் வீடு என் உலகம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவப்பு அவல் வச்சு ஒரு கிச்சடி செய்ய போகிறோங்க. அந்த கிச்சடி எப்படி செய்யலாம், எவ்வளோ ஈஸியாக குயிக்காக செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 250 கிராம் சிவப்பு அவல் எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலான்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா 1 ஸ்பூனு, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். மல்லித்தலை ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேங்க. வேண்டானா அவாய்ட் பண்ணிடலாம், ஆப்ஷனல் தாங்க. இப்போ மண் வடைசட்டியில் தாங்க நாங்கள் இதை செய்ய போகிறோம். ஏன்னா அவள் வந்து மண் வடைசட்டியில் செஞ்சால் அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரெகுலராக அவள் எப்போ செஞ்சாலும் மண் வடைசட்டியில் தான் செய்வேன். இப்போ எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. மண்வண்டை சட்டி சூடானது பார்த்தீங்கன்னா, கடுகு போட்டுட்டேன். மண்வண்டை சட்டியில் நிறையா செஞ்சு பாருங்கள், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ அதே இதில் பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுவும் உடனே சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. இப்போ நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரிக்கலாங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் இதாக வேகணும் அப்படின்ட்டு இல்லைங்க. 1/4 வாசி பார்த்தா வேகிற வளர்க்கு இருந்தால் போதும். நான் 1/4 வாசி வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். மேக்ஸிமம் மண்பானை இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுங்கள். வீட்டிலலாம் இந்த சில்வரு அலுமினியம் இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. மண்பானையில் குழம்பு வச்சாவே அது ஒரு டேஸ்ட்டு தாங்க, எது செய்கிற மாதிரி இருந்தாலுமே. இது ரொம்ப குயிக்கான ரெசிபிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பரட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து அர்ஜெண்ட்டு, டக்குன்னு குயிக்காக நான் செய்யணும், வீட்டில் இப்போதைக்கு எதுவும் இல்லை, அவல் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். எல்லார் வீட்லேயும் அவல் வந்து ரெகுலராக வச்சுருங்க. ஏன்னா இது டக்குன்னு இத்தனை ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடியாகிடும், சாப்பாடே ரெடி ஆகிடும், அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கூட இது செஞ்சு கொடுத்துக்கலாம். நைட்டு டின்னராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் தக்காளி நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். அவுள் வந்து ரொம்பவும் சத்தானதும் கூடங்க. அதுவும் ரெட் அவுள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அவுளாகவே சாப்பிட்டா ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா நான் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆல்ரெடி அவுள் நம்ம ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து சும்மா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு அவுள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தூளுப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருங்க. அதுலேயும் கொஞ்சம் இருக்கும், நம்ம இந்த எசன்ஸ் இது செய்கிறதுக்கும் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தக்காளி. இந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் அவுள் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ஸ்கின் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ரெட் அவுள் சாப்பிட்டோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி சும்மா கொஞ்சமாக 1-2 டீஸ்பூன் டெய்லியும் அந்தளவுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அந்த லூஸ் கொடுக்காது, சுருக்கம் வராது, ஸ்கின் நல்லாயிருக்கும், ஃபேஸ்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவள்னாவே அது ரொம்பவும் சத்தானது தாங்க. என்ன நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த டஸ்ட்டு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் சிம்பிளானதுங்க. நீங்கள் எங்கேயா வெளியே போயிட்டு வரீங்க, வெளியே எங்கேயும் சாப்பிடல, வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னா வந்த வித்தின் 10 மினிட்ஸில் நீங்கள் டிஃபனே ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு குயிக்கான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த டிஷ்ஷுக்கு கரம் மசாலா தான் போடணும் அப்படின்றதெல்லாம் இது கிடையாதுங்க. கரம் மசாலா போட்டால் கொஞ்சம் இன்னும் ஃப்ளேவராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டது. ஆனால் நீங்கள் நார்மல் சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா கூட போடுங்க, அதுவும் வேறு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அதுவும் இருக்கும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு குயிக்காக ஈஸியாக செய்கிற மாதிரியான டிஷ்ஷு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவும் தண்ணியோடு ஆட் பண்ணிடாதீங்க. ஊற வச்சுருந்ததில் தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மீதியை வடிச்சுட்டு அதோடு ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஊறி இந்த இது பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கும். ஸோ அது கூட வந்து நம்ம இந்த மசாலா கலவையெல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. அப்போ தான் அந்த அவல் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த அவல் நார்மலாக சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் இதாக இருக்கும், அந்த எந்த ஸ்மெல்லுமே இருக்காது, நார்மல் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தானதாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து உப்புமா அதெல்லாம் யாரும் அவாய்ட் பண்ணுவாங்க, பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிச்சடியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இது சத்தானதாகவும் இருக்கும் ரொம்பவும் சுவையாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் மறக்காமல் ஒரு டைம் இந்த மாதிரியான அவல் கிச்சடி செஞ்சு பாருங்கள். அவலில் மூணு டைப் இருக்குதுங்க, கெட்டி அவல், மீடியம் அவல், அப்புறம் இந்த பேப்பர் மாதிரி இருக்கும் அது. நம்ம வந்து கெட்டி அவல் மட்டும்தான் இது மாதிரி சாப்பாடு மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த லைட்டான அவல் வாங்கிடாதீங்க, கெட்டி அவல்னு கேட்டுவாங்க. ஒயிட் கலர்லேயும் கெட்டி அவல் இருக்குது, சிவப்பு கலர்லேயும் கெட்டி அவல் இருக்குது. ஓகேங்களா, மேக்ஸிமம் ரெட் கலரில் வாங்கிக்கோங்க, அது ரொம்பவும் சத்தானதாகவும் இருக்கும். அவல்னாவே ரொம்ப சத்து தாங்க, ஆனால் ரெட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களே. அதுதாங்க பார்த்தீங்களா, சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடுச்சுங்க. உண்மையாலுமே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றிங்க.